கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக ஏசாயா 60:20 வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இன்றை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற வார்த்தையாக இதை நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். என்றைக்கு முடிந்து போம்? இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்குள்ளாகவே முடிந்து போம். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். ஒரு சில வார்த்தைகளை வேதத்தில் வாசித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 16:20 இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். கடந்த மாதங்களிலே நீங்கள் அழுது புலம்பினீர்கள், உலகமோ சந்தோஷப்பட்டது. உற்றார் உறவினர்கள் சந்தோஷப்பட்டார்கள், நீங்கள் துக்கப்பட்டீர்கள். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா! எரேமியா 31:13 வாசிக்கிறோம், அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா! உங்கள் சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை தேற்றி உங்களுடைய சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய செய்திக்குரிய தலைப்பு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போ. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போ. முடிவு வருகிறது என்றால் கர்த்தர் குறித்த ஒரு நாள் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் அந்த நாளை இந்த நாள் என்று எடுங்கள். உங்கள் துக்கம் முடிந்து போகிற ஒரு நாளாக அந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு சோர்ந்து துவண்டு போய் இந்த வருஷத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம், இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த நன்மை எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வருகிறதற்கு, வேதனைகள், அழுகைகள், புலம்பல்கள் வருகிறதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம், அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மதியீனங்கள், நம்முடைய மீறுதல்கள். அதனால்தான் சங்கீதம் 38:4-5-6 வசனங்களிலே வாசிக்கிறோம், என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவர்கள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய இனிக்விட்டிஸ், என்னுடைய மீறுதல்கள் தலைக்கு மேலே பெருகிற்று, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நமக்கு பொதுவாக உபத்திரம் வருகிறதற்கு 7 காரணங்கள் உண்டு என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு காரணம் என்னுடைய மதியீனம், என்னுடைய ஃபூலிஷ்னஸ். திருமண காரியத்திலே நாம் காட்டுகிற மதியீனம், நம்முடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுகிறதிலே நாம் காட்டுகிற மதியீனம், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கறதிலே நாம் காட்டுகிற மதியீனம், குடும்பத்திலே கணவன் மனைவியோடு பழகுகிறதிலே மதியீனம், நம்முடைய உற்றார் உறவினர்களோடு உள்ள உறவு பழக்கத்திலே மதியீனம், நம்முடைய நண்பர்களிடத்தில் உள்ள நெருக்கத்திலே மதியீனம். நம்முடைய மதியீனத்தினாலே நம்முடைய புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போனேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போனேன்,
வேதனை வேதனை வேதனை. எதற்காக இந்த வேதனை? என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மதியீனம், என்னுடைய பாவம், நான் பிரமாணங்களை மீறினபடியினால். அதனால்தான் 17 வாசிக்கிறோம், நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். இப்படி பாவம் செஞ்சிட்டேன், இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திராமல் திருமணம் பண்ணிட்டேன், இப்படி விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் போயிட்டேன், இப்படி சுய புத்தியின் மேலே சார்ந்துட்டேன், இப்படி தப்பாக என்னுடைய பொருளை ஹேண்டில் பண்ணிட்டேன், இப்படி கடன் வாங்கிட்டேன், இப்படி புத்தீனமாக செய்துட்டேன், விசாரப்படுகிறேன் என் பாவத்தின் நிமித்தம், என் அக்கிரமத்தின் நிமித்தம், என்னுடைய மீறுதலின் நிமித்தம். ஒருவேளை கடந்த ஆண்டு நாம் கஷ்டப்பட்டதற்குள்ள ஒரு காரணம் நம்முடைய அக்கிரமங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிழைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன குற்றங்களாக இருக்கலாம், துணிகரமான பாவமோ பாதகமோ செய்திருக்க மாட்டோம். இன்றைய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறேன், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, கேரண்டி போட்டு மாட்டிக்கிறது, ஆடம்பரங்களுக்கும் பகட்டுகளுக்கும் மற்றவருடைய வார்த்தைக்கும் இடம் கொடுத்து நம்முடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கொள்கிறது. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்மை நடத்துகிறது போல நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற நிலைமைக்கு ஏற்றவாறு போயிடும். மதி இனத்தினாலே நம்முடைய புண் அழுகி நாற்றம் எடுக்கக்கூடாது. கடன் வாங்கி ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. கடனை கட்ட போகிறது நம்ம தானே, அழப்போகிறது நம்ம தானே. நம்முடைய மதி இனத்தினாலே நம்முடைய புண் அழுகி நாற்றம் எடுக்கக்கூடாது. நல்லா செய்யுங்க, ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணுமா போடுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறது போல செய்யுங்க. ஒருவேளை அப்படியே நம்முடைய பாவமோ மீறுதலோ அக்கிரமோ மதியீனமாக இருந்தாலும் இப்போது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், சரி கடந்த ஆண்டெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம் போதும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹலலூயா ஹலலூயா. நீ மதியீனத்தினால தானே இப்படி கஷ்டப்பட்ட, வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டுருவோம், பாவத்தினால தானே நீ கஷ்டப்படுற, வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டு என்று சொல்லுவார். நம்ம பாவத்தினால் படுற கஷ்டத்தை பார்த்து தானே அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு என்னுடைய பாடுகளை பார்த்து, என்னுடைய பாவமாக இருக்கட்டும், மீறுதலாக இருக்கட்டும், அக்கிரமமாக இருக்கட்டும், மதிகேடாக இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தர் சொல்ல வேண்டும், சரி நீ பட்ட கஷ்டம் போதும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வேதத்தில் யோசித்து பார்த்தேன், இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வருவதற்குரிய காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் மிசரிஸ். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபாதைகள், நஷ்டம், வியாதி, பலவீனம், இழப்பு, மரணம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபாதைகளினாலே நாம் துக்கப்படுகிறோம். வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு, தங்களுக்கு விருப்பமானவர்கள் மரித்ததினாலே அவர்கள் அழுது துக்கம் கொண்டாடினார். தாவீது அப்சல்லோமுக்காக அழுது துக்கம் கொண்டாடி. இப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போது பிரியமானவர்களை எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க சிக்லாக்கில். தாவீது அவனோடு கூட இருந்தவர்களும் அழுதார்கள். தாவீது தனக்கு பலன் இருக்கு மட்டுமாக அழுதான். நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, மரணம் வரும்போது, பொருள் இழப்பு வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசாரம் துக்கம் வருவது உண்டு. நான் வாசிக்கிறோம் யோபு 2:13, யோபுடைய நண்பர்கள் வருகிறார்கள், வந்து யோபினுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவர் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார். அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். பிள்ளைகள்லாம் இழந்து போனான், சொத்து சுகமெல்லாம் இழந்து போயிட்டு, அவனுடைய சரீரத்தில் வியாதி, பயங்கரமான துக்கம், கொடிய துக்கம். இப்படி அடிக்கு மேல் அடி, பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பார். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒரு வியாதி இன்னொரு வியாதி, தகப்பனுக்கு வியாதி, மனைவிக்கு வியாதி, பிள்ளைகளுக்கு வியாதி, ஒரு பயங்கரமான காற்று அலக்கழிக்கிறது போல். வீட்டில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, வியாதி வந்தால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இன்றைக்கு ஆகியும் அது முடியட்டும் பிரியமானவர், இன்றைக்கு ஆகியும் அது முடியட்டும், ஒரு சில மணி நேரத்தில் அது முடியட்டும். இந்த 2006 December 31 உங்களுடைய வாழ்க்கையிலே துக்க நாட்கள் முடிந்து போனதாக இருக்கட்டும், துக்க நாட்கள் முடிந்து போனதாக இருக்கட்டும். ஒரு நாள் வேணும் இல்லையா முடிகிறதுக்கு? துக்க நாட்கள் முடிந்து போயின என்று சொன்னால் முடிந்து போகிற ஒரு நாள் வேண்டும் தானே. இன்றைக்கு உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிற நாளாக இருக்கட்டும். பாவத்தினாலே வந்த துக்கமாக இருந்தாலும் சரி, உபாதையினாலே வந்த துக்கமாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக
குடும்ப பிரச்சனையினாலே வருகிற துக்கம், ஃபேமிலி குடும்ப பிரச்சனைகளினாலே வருகிற துக்கம். சில குடும்பங்களிலே பிள்ளைகளை வைத்து, சில குடும்பங்களிலே பெற்றோரை வைத்து, கணவன் மனைவியை வைத்து ஒரே போராட்டம், துக்கம். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கவே முடியலை, பிள்ளைகள் அழுகிற வாலிப பிள்ளைகள் அழுகிறார். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் ஒரே சண்டை போடுறார். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை மதிக்கிறதே கிடையாது, எங்கள் அப்பா பேச்சு கேட்குறதே கிடையாது. ரெண்டு பேர் வீட்டில் அடிதடி சண்டை. எங்களால் பரீட்சைக்கு படிக்க முடியலை, எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலை. ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன், காலேஜுக்கு வந்திருக்கிறேன், எங்கள் அம்மா எப்போ தீயை கொளுத்திட்டு சாவாலோ தெரியலை, எங்கள் அப்பா எப்போ எங்கள் அம்மா வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறாரோ தெரியலை. பிள்ளைங்க அழுறாங்க, வீட்டில் துக்கம், கதறி துடிக்கிறாரு. ரெண்டு பிள்ளைங்க என்னன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்பா அம்மா வீட்டில் ஒரே சண்டை. இந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவர் மனைவி மேலே கெரோசினை ஊற்றி தீயை கொளுத்திடுறார். தீயில் அந்த அம்மா கதறி என்ன செய்யன்னு தெரியாமல் இவரை வந்து கட்டி பிடிச்சிடுச்சு. இவர் மேலேயும் தீ பரவ ஆரம்பிச்சிது. ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினார். பிள்ளைகள் ஸ்கூலிலிருந்து வருவதற்குள்ளாக பெற்றோர் ரெண்டு பேரும் பிணமாய் போனார். குடும்பத்தில் பிரச்சனைகள், அடிதடி, தகராறு, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 19:13 வாசிக்கிறோம், மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். ஏண்டவரே, என்னை பனிஷ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தி, கொஞ்சம் கூட கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், என்னை ஏன் பெத்தேன்னு கேட்குறான். உங்கள் சந்தோஷத்துக்காக பெத்து போட்டுட்டு இவன் என்ன நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்களேன்னு சண்டை போடுறான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஞானமாக பேசுகிறான், அறிவாக பேசுகிறான், பதில் பேச முடியல, வேதனையாக இருக்கு, முரடனாக இருக்கிறான், மிகுந்த துக்கம். இந்த நியூ ஏஜில் சொல்கிறாங்க, இந்த குடும்பங்கிறதே ஒரு ஆண்டவர் கொடுத்து நம்மளை துக்கப்படுத்திட்டார், குடும்பமே வேண்டாம், அவன் இஷ்டப்படி ஆடி பாடி இருப்போம், இந்த குடும்பமே வேண்டாங்கிறான். இப்படி ஒரு பிள்ளை, பிள்ளைகளால் எத்தனை வேதனை. பிரியமானவர்களே, கீழ்ப்படியாத பிள்ளைகளின் கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி போடும். நதியின் காகங்கள் பிசாசை காட்டுகிறது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய ஒரு ஆவிக்குரிய பார்வையை பிசாசை பிடுங்கி போடுவோம். எல்லாம் விரும்புகிறோம். எதில் ஆரம்பிக்கும்? ஹேர் ட்ரெஸ்ஸில் ஆரம்பிக்கும், ஷர்ட் சூஸ் பண்ணுறதில் ஆரம்பிக்கும், முடிவெட்டுறதில் ஆரம்பிக்கும். என் இஷ்டம், என் இஷ்டம், எனக்கு உரிமை இல்லையா, என் இஷ்டப்படி நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாதா, என் இஷ்டப்படி நான் ஷர்ட் தைக்கக்கூடாதா, என் இஷ்டப்படி நான் பேண்ட்ஸ் தைக்கக்கூடாதா, என் இஷ்டப்படி நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகக்கூடாதா, என் இஷ்டப்படி குடிக்கக்கூடாதா, என் இஷ்டப்படி ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாதா, என் இஷ்டப்படி எவ்வளையே கூட்டிகிட்டு நான் போகக்கூடாதா. பெற்றோர் கதறுகள், இதுக்காக நான் பெற்று வளர்த்தேன். நதியின் காகங்கள் இந்த பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. எத்தனை பெற்றோருக்கு பிள்ளைகள் நிமித்தமாக வேதனை தாங்க முடியாது. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். வீட்டில் சமாதானமே இல்லை, அப்படி ஒரு பிள்ளையார். பெற்றோருக்கு கீழ்ப்படியல. பிரியமானவர்களே, மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒழுகிக்கிட்டே இருக்கு. சமைக்க முடியலை, படுக்க முடியலை, டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியலை, எல்லா இடமும் ஒழுக்கு. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் போகிற, டெய்லி ஒழுகுது, வீட்டில் இருக்க முடியலை. அதனால தான் சண்டைக்கார மனைவியுடைய புருஷன் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறேன், இல்லைன்னா வீட்டின் மேலையில் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறேன். அவன் வீட்டுக்கு மேலையில் ஒரு புறா குண்டு இருக்கும், சண்டை தாங்க முடியாமல் போய் அந்த புறா குண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும். ஓயாத சண்டை. வீட்டுக்கு போகும்போதே அவனுக்கு இன்றைக்கி எதுக்கு சண்டை போடுவாளோ தெரியல, எதுக்கு சண்டை ஆரம்பிப்பாளோ தெரியாது. வீட்டில் சண்டை சண்டை சண்டை, நிம்மதியே இல்லை, வீட்டில் இருக்க முடியலை, எங்கேயாவது எழும்பி வெளியே போயிடலாமான்ருக்கு, வீடு நரகமாக இருக்குது. பிரியமானவர்கள், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சில கணவர் எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு, நேக் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, எரிஞ்சு விழுந்துக்கிட்டு, இது சரியில்லை அது சரியில்லை, இந்த சாப்பாடு சரியில்லை அந்த சாப்பாடு தெரியல, சண்டை 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 சண்டை, ஓயாத சண்டை. உன் துக்க நாட்கள் முடிந்து போய். பிரியமானவர்களே, மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருது. உன் மகனை பற்றி சொல்லப்பட்ட காரியம், உன் மகளை பற்றி சொல்லப்பட்ட காரியம், குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, பிரிவு, உன்னால் தீர்மானிக்க முடியலை, உன் மகன் காரியத்தில் உன்னால் தீர்மானிக்க முடியலை, உன்னுடைய மகள் காரியத்தில் உன்னால் தீர்மானிக்க முடியல, வேதனைப்படும். இன்றைக்கு நம்முடைய அநேக துக்கங்களுக்கு காரணம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை. இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை புரியுங்க, எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக. இனி கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், குடும்பம் சமாதானமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். பிரியமானவர்களே, நான்காவதாக, நம்முடைய துக்கத்துக்கு காரணம் மற்றவர்களுடைய
ப்ரொவோகேஷன். ஒன்று சாமுவேல் 1:6 எப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவான். அது இங்கிலீஷில் இருக்குது, ப்ரொவோகேஷன். சிலர் நம்ம ப்ரொவோக் பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க, நம்மே வேதனைப்பட்டிருப்போம், நொந்து போயிருப்போம். நொந்து போயிருக்கிற நம்மை மற்றவர்கள் இன்னும் வேதனைப்படுத்துவார். தாவீதுக்கு அவனுடைய விசாரங்கள் ஆத்மா மாத்திரம் பெருகிட்டு நிற்க நிலையில்லை, வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறான். அப்போ போய் அவன்கிட்ட கேட்குறாங்க, அவன் கர்த்தர் எங்கே, நீ நம்பின தேவன் எங்கே, நீ துதிக்கிற தேவன் எங்கே, நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே, உன் தேவன் உன்னை காப்பாற்றலையா, உன் தேவன் உன்னை கைவிட்டுட்டாரா கேட்குறாங்க. அந்த கேள்வி இருக்குதே, இந்த துக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அந்த ப்ரொவோகேஷனை தாங்க முடியும். சிலருக்கு எதையாவது கேட்கணுமே சொல்லி விவஸ்தை இல்லாமல் முட்டாள்தனமாக கேட்பாங்க. விவஸ்தை இல்லாமல், விவரம் இல்லாமல், யாரை எப்படி விசாரிக்கணும், என்ன பேசணும்னு தெரியாது. எதையோ பேசி மற்றவங்களை ப்ரொவோக் பண்ணி மற்றவருடைய வார்த்தையினால் புண்பட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒரு பக்கம் கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறார், ஒரு பக்கம் மற்றவங்க வாக்கிற வார்த்தை என்ன பண்ணுற, என்ன செய்கிற, என்ன பதில் சொல்கிறது. பிரியமானவர்களை, காரியத்துக்கு உதவாத வைத்தியர். மருமகளை பற்றி மாமியார்கிட்ட, மாமியாரை பற்றி மருமகிட்ட சண்டக்கார ஆவி, குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி. என்ன உங்கள் மருமக இப்படி பண்ணிட்டாளா, என்ன உங்கள் மாமியார் இப்படி செஞ்சிட்டாங்களான்னு அவங்களே வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, நொந்து போயிருக்கிறாங்க. நொந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறது போல், காயத்தில் உப்பு வைத்து தேய்க்கிறது போல், இவளே தனக்கு பிள்ளை இல்லை என்று வேதனை தாங்காமல் இருக்கு. அதில் ஒருத்தி கேலி, பரிகாசம், ப்ரொவோக்கிங்கர், மன மடிவாக்குகிற, மனசு செத்து போயிடுச்சு, வேதனை தாங்க முடியல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. மற்றவருடைய வார்த்தைகள், மற்றவருடைய ப்ரொவோகேஷன், மற்றவர்கள் நம்மை மனம் மடிவாக்குறதுனால் நமக்கு ஏராளமான துக்கங்கள் உண்டு. ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்படுகிறதற்கு காரணம் மற்றவருடைய துரோகம். ஏராளமான உதாரணம் சொல்லலாம், உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய ஊழியத்திலேயும் பார்த்துருக்கிறேன், வேதத்திலேயும் பார்த்துருக்கேன். யாக்கோபு ஏசாவுக்கு துரோகம். வசனத்துக்காக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், தாவீதுடைய மகன், தாவீது தன்னுடைய மகள் தாமாரை கெடுக்கிறான், அண்ணன் தங்கச்சியை கெடுக்கிறான், கற்பழிக்கிறான், துரோகம் பண்ணி விடுகிறான். தாமார் கதறி அழுகிறான், அண்ணனாலேயே கற்பழிக்கப்பட்ட தங்கச்சி கதறி அழுகிறான், துரோகம் இழைக்கப்பட்ட தங்கச்சி கதறி அழுகிறான். என் வாழ்க்கை எப்படி போயிட்டு, இன்றைக்கு சில சொந்தக்காரர்கள் செய்கிற துரோகம், அண்ணன் தம்பிமார் செய்கிற துரோகம், கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகம், மனைவி கணவனுக்கு செய்கிற துரோகம். பிரியமானவர்களே, தன்னுடைய மனைவிக்கு கணவன்மார் செய்கிற துரோகத்தினாலே அவர்கள் விடுகிற கண்ணீர் கர்த்தருடைய பலிபீடத்தை நினைக்கிறது. எவ்வளவோ அந்த பிள்ளைகளை வளர்த்தேன், ஆளாக்கினேன். சம்பவங்களை நாங்கள் சில ஊழியர்களாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். வயதான காலத்திலே பெற்றோர்களை பிள்ளைகள் படுத்துகிற பாடுகள், சில குடும்பங்களிலே மருமக்கள்மார், மருமகன்மார் வயோதிப பெற்றோர்களை படுத்துகிற பாடு பயங்கரமாக இருக்கிறது. துரோகம், இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தினாலே துக்கித்து கொண்டிருக்கிற என்னுடைய வாஞ்சி ஆண்டவரே, துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். பாவத்தினால் வந்த துக்கமாக இருக்கட்டும், உபாதையினாலே வாதையினாலே வந்த துக்கமாக இருக்கட்டும், மற்றவருடைய துரோகத்தினாலே வந்த துக்கமாக இருக்கட்டும். இன்றைக்கு பரத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்காதா, மற்றவருடைய ப்ரொவோகேஷனால் வந்த துக்கமாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு வாசலை அடைத்ததினாலே வந்த துக்கமாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு சத்தம் கேட்காதா. அன்றைக்கு ஏசாயாவை கொண்டு சொன்ன சத்தம் அதே ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு சொல்ல மாட்டீரா, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எதனாலே நமக்கு துக்கம், நமக்கு விரோதமாய் வருகிற ஒரு உத்தரவினாலே. இன்னும் 3 நீ இறந்து போவாய், இன்னும் 3 உங்கள் அப்பா மரித்து போவார், உன் கம்பெனியை இழுத்து மூட போகிறாங்க, நீ வேறு வேலை தேடிக்கோ, உன் கம்பெனியை மூட போகிறாங்க, உனக்கு சீட்டு கிழிக்க போகிறாங்க, உன்னை வேலையிலேருந்து நிறுத்த போகிறாங்க. ஒரு டிகிரி, ஒரு தீர்மானம், இன்னும் 3 தான், இன்னும் 3 இன்னும் 6 கேன்சர் வந்துச்சு, 6 இறந்து போயிடுவாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்னப்படுகிறது என்று தெரியும். எப்போது எல்லாரும் மறிக்க தான் போகிறோம்,
ஆனால் இந்த மூணு நாளில் நீ செத்து போவேன், ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு, வேதனை தாங்க முடியறது, உன் வேலை போயிடும், இந்த கம்பெனியை மூட போகிறாங்க. பிரிய மாணவர்களே, அந்த வேளையிலே நம்முடைய துக்கிப்பை அவர் கழிப்பாக மாற்ற முடியும். ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏழாவதாக, நம்முடைய சிறை இருப்பினாலே துக்கம். இந்த வசனத்தை உங்களை எல்லாருக்காகவும் வாசிக்க, சில வேளை கடனில் மாட்டிக்கிட்டு இருப்போம், சில வேளை தவறான உறவில் மாட்டிக்கிட்டு இருப்போம், சில வேளைகளை யாருக்காக வாயிலும் பிணைப்பட்டிருப்போம், கேரண்டி கொடுத்து மாட்டிக்கொண்டிருப்போம், பிணைப்பட்டிருப்போம், மாட்டிக்கொண்டிருப்போம், யோ இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லையே என்று கதறி கொண்டிருப்பீர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறை இருப்பை நான் திருப்புவேன். கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பும்போது உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். நான் உண்மையாக கேட்குறேன், யார் என்ன துக்கத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு மத்தியானம் கர்த்தர் இந்த வார்த்தையை கனப்படுத்தி அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்களை முடிந்து போக செய்வாராக. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். எரேமியா 31:11, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை வீங்கலாக்கி விடுவிக்கிறார். ஐயா, நான் பட்டிருக்கிற கடன் என்னிலும் பலமான கடன் ஐயா, என்னால் கட்டி முடிக்க முடியாது, மாட்டிக்கிட்டேன், இந்த சிறையிருப்பில் மாட்டியிருக்கிறேன், என்னிலும் பலத்தவனுடைய கைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், எனக்கு பலன் இல்லை, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, இந்த மருத்துவம் செய்ய எனக்கு பலன் இல்லை, என் மனைவியை இங்கே கூட்டு போக எனக்கு பலன் இல்லை, என் பிள்ளைக்கு வைத்தியம் செய்ய எனக்கு பலன் இல்லை. அநேகர் கர்த்தர் அநேகரோடு பேசுகிறேன், அழுது கண்ணீரோடு இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபை கர்த்தர் மீட்டு, உங்கள் பேர் அங்கே வைங்க, யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, ஆராதனையுடைய ஹைக்கு போகணும், ஆராதனையில் அழுதுட்டு கீழே கிடக்கக்கூடாது, ஆராதனையுடைய உச்சியிலே கம்பீரிக்கும். இன்றைக்கி ஆராதனைக்கு வரும்போது, புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது நம்ம எல்லாரும் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, ரெண்டு பேர் மகிழ்ச்சியோடு கம்பீரிக்கும்போது ஒரே சரத்தில் ரெண்டு பேர் அழுது கொண்டிருந்தா எப்படி இருக்கும் ஐயா? நம்ம எல்லாரும் ஆட்கிறதுக்குள்ள ஒரே குடும்பம் அல்லவா? ஒரு அவையும் வேதனைப்பட்டா இன்னொரு அவையும் வேதனைப்படாதா? ஒருவர் என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, கர்த்தர் இப்படி வழியை அடைத்திருக்கிறாரே, நாலு பேர் கேட்குறார்களே, என் பா மதியனத்தினால என் பொண்ணு அழுகி நாட்டம் எடுக்குது, செய்துட்டோம், தப்பாக பண்ணிட்டோம், ஏதோ தவறான ஒரு மேரேஜ் ஆகிட்டு, தவறான ஏதோ ஒரு காரியம் நடந்து போச்சு, சரி கர்த்தர் மனிதாயில் இனி திருத்த வேண்டுமே. ரெண்டு பேர் அழுதுகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சந்தோஷமாக எப்படி புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார். இன்றைக்கு ஆராதனையிலே கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக ஜனங்கள் ஓடி வர வேண்டும். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய துக்கத்துக்கு காரணம் ஒருவேளை நம்முடைய பாவமாக இருக்கலாம். நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நம்முடைய உபாதைகள், நஷ்டங்கள், தாங்கன்னா வேதனைகளாக இருக்கலாம். நம்முடைய துக்கத்துக்கு காரணம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, கீழ்ப்படியாத மகன், கீழ்ப்படியாத பிள்ளை, சண்டைக்கார மனைவி, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத புருஷனாக இருக்கலாம். நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நம்மை மற்றவர்கள் மன மடிவு ஆக்கிறபடினா, ப்ரொவோக் பண்ணுகிறபடினால் நாமே வேதனையில் கிடக்கிறோம். இந்த வேதனையிலேயே வேல் பாய்ச்சி இன்னும் நம்மை வேதனைப்படுத்துகிறபடியினால் நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நமக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தினாலே, நண்பர்களாலே, உற்றார் உறவினர்களாலே, பெத்த பிள்ளைகளாலே. பிரியமான என் மகனுக்கு நான் தேடி பார்த்து ஆசையாக இந்த பிள்ளையை கட்டி வச்சேன், இந்த பிள்ளையை ஆசையாக என் பையனுக்கு கட்டி வச்சேன், இப்படி துரோகம் பண்ணிட்டாளே, இப்படி துரோகம் பண்ணிட்டாளே, துரோகத்தினாலே வேதனை. பிரியமானவர்களே, வேதனைக்கு காரணம் நமக்கு விரோதமாக இருக்கிற ஒரு தீர்ப்பு. இன்னும் 3 நாள், இன்னும் 3 மாதம் உன் வேலை போகுது, நமக்கு விரோதமாக இருக்கிற தீர்ப்பு. நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நம்முடைய சிறை இருப்பு.
நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நம்முடைய சிறையில். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற அருமையான ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு துணிக்க பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த வார்த்தைகளை திரும்ப நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஒருமிக்க கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இந்த ஆராதனையிலே உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஐயா, கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் துக்கம் நிறைந்த நாட்களாக இருந்தன. இந்த கடைசி வாரத்தில் துக்கம் நிறைந்து இருந்தையா? இன்றைக்கு துக்கம் நிறைந்தவளாக, துக்கம் நிறைந்தவனாக நான் வந்தேன். கர்த்தரனோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தருடைய வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் நிறைவேற்ற மாட்டாரா? எங்கள் அப்பா அம்மா சண்டை சண்டை சண்டை, ஒரே துக்கத்தோடு வந்தேன். என் வீட்டில் சமாதானம் வராதா? என் அலங்கத்துக்குள்ளே சௌக்கியம் இருக்காதா? என் அரண்மனையில் சந்தோஷம் வராதா என்று வந்தேன். கர்த்தரனோடு கூட பேசியிருக்கிறார். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும் என்று ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தின் பான பாத்திரம், துக்கத்தின் அப்பம், துக்கத்தின் பாதை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்யா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டையா. இந்த 2006 டிசம்பர் 31 தேதியோடு இந்த நாளோடு உம்முடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். இனி துக்கமாக இருக்க விடாதேயும், இனி துக்க முகமாக இருக்க விடாதேயும். அன்னால் இனி துக்க முகமாக இருக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறதே. இன்றைக்கு ஆராதனைக்கு வரும்போது இந்த பிள்ளைகள் துக்கத்தோடு கூட வரக்கூடாது ஐயா. சியோனின் உச்சியிலே ஆண்டவரே ஒருமிக்க வந்து கம்பீரிக்கணுமே ஐயா. இன்றைக்கு உம்முடைய ஆராதனைக்கு ஓடி வரும்போது துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு வர வேண்டாம். இந்த 31 தேதி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள், இவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போன நாளா இருக்கட்டும். இவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போன நாளா இருக்கட்டும். பரலோகத்தில் எழுதும் ஐயா, இந்த குடும்பங்களை பற்றி எழுதும், இந்த சகோதரனை பற்றி எழுதும், இந்த சகோதரியை பற்றி எழுதும். இவன் துக்க நாள் முடிந்து போயிற்று என்று எழுதும். இவருடைய துக்க நாட்கள் முடிந்து போயின என்று எழுதும். சஞ்சலம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஐயா. ராஜா ராஜா, ஆத்தும பாரமே அல்லாமல், ஆத்தும பாரமே அல்லாமல் வேறு ஒன்று இவர்களை அழுத்த கூடாதையா. ஆத்து மக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதை தவிர இந்த சகோதரருடைய கண்களிலே, இந்த சகோதரருடைய கண்களிலே வேற கண்ணீர் வேண்டாம். பிள்ளைகளை பற்றிய கண்ணீர், எதிர்காலத்தை பற்றிய கண்ணீர், வறுமையினாலே உள்ள கண்ணீர் வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஆண்டவரே. ராஜா ராஜா, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் தேற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அதிசயங்களை நீர் விளங்க பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இவள் துக்க நாட்கள் முடிந்து போயின என்று இருக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.